மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிராமத்து ஸ்டைல் மீன் வறுவல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய், தனியா, மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம் லெமன். சரிங்களா, இது ஒரு அரை கிலோ மீன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அந்த மீனை வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து மீனை வந்து தோசை, நான் சொல்கிற மெத்தட் வந்து தோசைக்கல்லையும் போட்டு செய்யலாம், நீங்கள் வந்து எண்ணெயில் வடைசட்டிலையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம். பட் அதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு பொருள் மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து முத்து சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முத்து சோளம் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும், ஒரு எக்கு ஒரு முட்டை ஒன்று அதையும் வந்து அதுவும் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் வந்து தோசை தவாவில் போடுறீங்க, தோசைக்கல்லில் போடுறீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ரெண்டு பொருளும் தேவையில்லை. சரிங்களா, அப்புறம் கருவேப்பில்லை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்ற மெத்தட்குள்ளே நம்ம போகலாம். நம்ம வந்து மீனை வந்து நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிப்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போது மீன் பொரிக்கிறதுக்கான டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போது நம்ம நார்மலாக வந்து மீன் வந்து வறுக்கும் போது வறுகுவலுக்கு வந்து நம்ம வந்து மெலிஸ் மெலிஸ் பீஸாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கல்லுப்புங்கும் போது தான் நமக்கு வந்து அளவு தெரியும், சால்ட் உப்புனால் நமக்கு அளவு தெரியாது. அதனால் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அந்த கல்லுப்பு கரைச்சதில் வந்து அந்த 10 pieces ஃபிஷ் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு பீஸாக போட்டு கலக்கி எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் பட்டை மிளகாய் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரெண்டுத்தையுமே எடுத்து மிக்சியில் அரைச்சி தனியாக அதை பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் வந்து தனியாக எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு அதே மாதிரி தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. சரிங்களா, இதில் வந்து சின்ன ஜீரகம் பூண்டுலாம் நம்ம சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாலு பொருள் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய், பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம், மிளகு, கருவேப்பில்லை. சரிங்களா, இது மட்டும் அஞ்சையும் தனித்தனியாக வந்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து நம்ம மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து காரம் நமக்கு தரக்கூடியது வந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாய் மிளகுத்தூள், இது தான் நமக்கு காரம் தரக்கூடிய பொருட்கள். சரிங்களா, இப்போது நம்ம அடுத்ததாக பட்டை மிளகாவும் பச்சை மிளகாய் அந்த ரெண்டு விழுதும் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அதே மாதிரியே அந்த பீசஸை தனித்தனியாக எடுத்து தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தனியாக லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் அப்படியே திரும்ப தனியாக அந்த பட்டை மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்ட பீசஸை எடுத்து திரும்ப இந்த வெங்காய விழுதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. கருவேப்பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எந்த விழுதுமே வந்து நம்ம ரொம்ப நைஸாக வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, லைட்டாக அவைல் டவைலுமாக இருக்கணும். அதே மாதிரி கருவேப்பிள்ளையும் இது பண்ணி பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி அதை எடுத்து லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்க. சரிங்களா, முடிஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன ஒன்று சேர்க்கல அப்படின்னாக்கா, லெமன் மட்டும் என்ன சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, லெமன் வந்து அந்த பாதி லெமனில் வந்து காவாசி லெமனை வந்து இப்போயும் அது மேலே லைட்டாக அப்படியே புழிஞ்சிட்டு வச்சுருங்க. அது மீதி இருக்கிற பாதி லெமன் வைங்க. ஓகேங்களா,
இதை வந்து அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்போ தான் நமக்கு அதில் சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த லெமன் சால்ட்டு அந்த சில்லி அந்த காரம் எல்லாமே வந்து அந்த உள்ள அந்த உள்ளுக்குள்ளே மீன் உள்ளுக்குள்ளே வந்து சொதறும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் நீங்கள் வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சா அப்படின்னு பாருங்கள். கல் தோசைக்கல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். அடுப்பை பற்றடிச்சு விட்டுட்டு சிம்மில் நார்மலான ஸ்லோலே வைங்க, ரொம்ப ஸ்லோவில் நார்மலான ஸ்டேஜ்லேயே அடுப்பை பற்றடிச்சு அதில் எண்ணெயை வந்து ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெண்டு ஒரு டூ ஆர் த்ரீ ஸ்பூன் வந்து ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடு ஆன பிறகு இந்த பீஸை போடணும். அதாவது பெரிய தோசைக்கல்லாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டூ ஆர் த்ரீ பீசஸ்க்கு மேலே போடவே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு செய்ய போகிறோம். அந்த சிம்மில் நம்ம வச்சு செய்யும்போது நமக்கு சைடில் இருக்கக்கூடிய தோசைக்கல்லாம் வந்து தோசைக்கல்லில் வந்து அந்த ஹீட் ஏறாது, அது நமக்கு பிடிக்கிற மாதிரி ஆகிடும், எண்ணெயும் நமக்கு அங்கே நிற்காது. அதனால் அந்த த்ரீ பீசஸை ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அடியில் இருக்கிறது ஃபுல்லாக வெந்துடும், மேலே இருக்கிறது காவாசி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீசஸை ஸ்லோவாக திருப்பி நம்ம நெக்ஸ்ட் சைட் போட்டு திரும்ப மூடினீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுங்க. சரிங்களா, எடுத்துட்டு எடுத்து அதை வேறு சர்வ் பண்ணுற பிளேட்டில் வைக்கும்போது அந்த மீதி இருக்கிற லெமன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக மேலே புழிஞ்சு விட்டுட்டு கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை பொடியவும் எடுத்து லைட்டாக மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிக்கவே முடியாது. நம்ம ஹோட்டலில் போய் கூட இவ்வளோ டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டிப்ஸ் இது. சரிங்களா, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த இப்போது நம்ம வந்து வெறும் மிளகாத்தூளும் வெறும் உப்பும் மட்டும் சேர்த்து நம்ம வந்து அதை செஞ்சு அதில் ஒரு பிரயோஜனமுமே இல்லை, குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்தும் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க எடுத்து ஒதுக்கி வச்சுடுவாங்க. நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி லைட்டாக அதில் மேலே தூவி கொடுக்கும்போது அவங்களால அதை எடுக்கவும் முடியாது, அதை சாப்பிடும்போது அதோடைய உண்மையான டேஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தோசை தவாவில் போடுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வானலில் வந்து போட்டு பொறுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு எண்ணெய் இது உப்பு போட்டு கரைச்சி உப்பில் ஊற வச்சுக்கோங்க. திரும்ப அதே மாதிரியே பச்சை மிளகாவோ பட்டை மிளகா விழுதலை போட்டு கலக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு விழுதலை கலக்கிக்கோங்க. மிளகுத்தூள் கருவேப்பிலையும் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக லெமனையும் புழிஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சோள மாவு சொன்னோம் பார்த்தீங்களா, முத்து சோள மாவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு. அதை நீங்கள் கடையில் வாங்கினா அதில் கெமிக்கல் நிறையா போடுவாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து முத்து சோளம் வந்து வீட்டுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வீட்லேயே மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம சலிச்சுட்டு அதில் தேவையான அளவு நமக்கு வந்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு அதில் வந்து ஒரு முட்டை, சரிங்களா, ஒரு முட்டை மட்டும் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். சரிங்களா, அந்த இதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து போட்டு, இப்போ நீங்கள் ஃபிஷ் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவு மாவு எடுத்திங்கனாக்கா இல்லை ஒரு முட்டை, ரெண்டு கப் மாவு எடுத்திங்கனாக்கா ரெண்டு முட்டை, அந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த இதில் நல்லா ஃபிஷ்ஷையும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப அதை வந்து ஒன் ஹவர் ஊற வைங்க. ஒன் ஹவர் ஊற வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நார்மலான ஃபாஸ்டில் வச்சு எண்ணெயை ஊற்றி பேனை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து போடுங்க. போட்டு நம்ம வந்து நல்லா பொரியும், நல்லா பொரிஞ்சு ஒரு ப்ரௌன் கலராக வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் சின்ன மீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொறிக்கும் போது அதில் நம்ம எந்த முள்ளுமே எடுக்கவே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முறு முறு முறுன்னு ஆகிடும். நம்ம கடித்து சாப்பிடும்போது எல்லாமே நமக்கு முறு முறு முறுன்னு நல்லா போயிடும். அதனால் நம்ம வந்து இதில் முள்ளுனே நம்ம எடுக்கிற வேலையே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டிப்ஸாக இருக்கும், நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லானது. இதில் இன்னொரு இது டிப்ஸ் என்னான்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதை ஒரு மணி நேரமாச்சும் அதிகபட்சம் ஊற வச்சா மட்டும்தான் இது டேஸ்ட் கிடைக்கும். இல்லைனா இதோட டேஸ்ட்டே கிடைக்காது. நீங்கள் அர்ஜெண்ட்டில் செய்கிறேன்னு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக 1 hour ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம மீன் வறுத்த அப்போவே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பிள்ளைங்க அதிகமாக குழம்பு மீனும் சாப்பிட மாட்டாங்க, வறுத்த மீனும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நார்மலாக வீட்டில் வந்துட்டு ஒரு முருங்கைக்காய் சாம்பார், இல்லை ஒரு கத்திரிக்காய் சாம்பார், ஒரு வெண்டைக்காய் சாம்பார், இல்லை ஒரு ரசம், இதை வச்சு நீங்கள் அந்த மீனை பொறிச்சு கொடுங்க, சூப்பராக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.